ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வறுத்த அரிசி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு வாரத்துக்கு கெடாமல் சூப்பராக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் டிடிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் சும்மா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து அதை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் நல்லா வந்து நீங்கள் தனித்தனியாக பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் வேர்க்கடலை பண்ணணும். வேர்க்கடலையும் தனியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேர்க்கடலையில் நம்ம ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தான் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சே ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஆறட்டும். நம்ம வேர்க்கடலையும் இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் அந்த அரிசியில் தான் நாங்கள் செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதையும் இப்போ வந்து வேர்க்கடலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதையும் இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஆறினதுக்கப்புறம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பாதி அரிசி போட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து வறுக்க போகிறோம். ஏன் வந்து நம்ம ஃபுல்லாக போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர முடியாது, அதுவும் இல்லாமல் வந்து அடி பிடிச்சிரும். அதே போல் இதுக்கு வந்து நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் அதில் இருக்க அந்த நான்ஸ்டிக் கோட் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது கடாயில் ஒட்டும். அந்த ஈரப்பம் தான் கொஞ்சம் குறைய குறைய தான் வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி வரும். இப்போது இந்த அளவுக்கு வந்து அதோடைய ஈரப்பதம் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் போட்டுக்கோங்க. நிறைய போட்டுக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி படப்படன்னு வெடித்து மேலெல்லாம் சிதறும். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு இந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 நிமிஷம் கலரதை விட்டிங்கன்னா தீஞ்சிரும். அதனால் வந்து கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொரியிற தன்மை வந்து சத்தம் வந்து கேட்காது நம்மளுக்கு. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அரிசி நல்லா வந்து வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க அரிசி எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு நான் வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 முழு பூண்டையே வந்து நான் வந்து அப்படியே தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இது தோலோடு போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோலோடைய அந்த ஃப்ளேவர் கூட அரிசி வறுத்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம், இந்த மாதிரி கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கத்துக்கள் அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதோடைய படப்படப்பு தன்மையும், அதாவது வெடிக்கும் இல்லைங்களா கருவேப்பிலை போட்டோன்னே, அந்த மாதிரி வெடிக்கிற தன்மையும் நின்று ஃபுல்லாக வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிட்டுருங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க பச்சைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம உப்பு காரம் ஆட் பண்ணணும். ஸோ வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் வந்து இப்போ நம்மளுடைய வறுத்த அரிசி வந்து தயாராகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம், அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா அதோடைய மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஆனியன் கூட தொட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நிறைய செஞ்சு போட்டு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.